நண்பர்களே, வெல்கம் பேக் ஈஸ்வாஸ் எக்ஸ்பிளைன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செம்மையாக ஒரு கோயில் போகிறோம், அது மலை மேலே போகிறோம். அப்படி இருந்தோம், அது வந்து 6 மணிக்கு பிளான் இருந்தது, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம், டாட்டா மேஜிக், அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் மெயினான ஏரியாவுக்கு வரணும்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி தான் வரணும். அப்படி இருக்கப்ப 500 ரூபா காலங்காத்தாலும், 6 மணிக்குள்ள 500 ரூபா கொடுத்தா வழங்கணும், அதே காலங்காத்தாலே வைவாங்க விட்டு செம்மையான, அது இது ஒரு வார லெவல் பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆக்கி விட்டானுங்க. பார்ப்போம், ஒன்று போக போக செம்மையான உங்களுக்கு வீடியோலாம் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு இது வீடியோவும் செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம ட்ராவலில் பண்ணுவோம். இதுக்கு தான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போறீங்க, எங்கே கூட்டின்னு போறீங்க, மேலும் தொடர்வோம் அதனால டிராவலை பாருங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ரெண்டா ரெண்டா மானம் கெட்ட போல. எனிவே காய்ஸ், நம்ம அப்போ இருந்து செம்பட்டி பார்த்தோம், இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம். என்னடா செம்பட்டியிலேருந்து திண்டுக்கல் போயிட்டே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது, ஏன்னா அங்கேருந்து இங்கே எதாவது வரணும் அப்படின்றானுங்க. நம்ம போகிற கோயில் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றானுங்க. சரி பார்ப்போம், அங்கே உள்ளே போய் பார்ப்போம். நம்ம பஸ்ஸு காட்டி உள்ளே போனோம், பட் அங்கே பஸ்ஸு வரல, அதாவது பஸ்ஸே விடலை அப்படின்றானுங்க. இவ்வளோ பள்ளமாக இருக்குது, திண்டுக்கல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லணும். ஏன்னா பஸ்ஸே இல்லாமல் செம்ம கண்டுறானுங்க. நம்ம உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு அடிவாரத்தில் போயிட்டு அங்கேருந்து விளாக் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பஸ்ஸு காட்டி இப்போ செம்மையாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ரெண்டா ரெண்டா மானம் கெட்ட போல. காய்ஸ், நம்ம இப்போ வந்து கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரையும் நடந்து போகணும். பஸ்ஸு அந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, ஒன்லி நடந்து மட்டும் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. இங்கேருந்து நம்ம நடந்து போய் அடிவாரத்துலேருந்து அங்கேருந்து மேலே வேறு நடந்து போகணும் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பழனி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும்னா பழனி பார்த்துருக்கீங்களா? பழனி கீழேருந்து அப்படியே மேலே வரையும் நடந்து போகணும். அந்த மாதிரி இதே மாதிரி தான் கோயில், ஆனால் செம்ம ஃபேமஸான கோயில் அப்படின்னு பார்த்தா என்னடா பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டு முன்னாடி வந்து இருக்கிற எல்லா பேரும் இருக்காங்க, பாருங்களேன், நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இந்த கோயிலுக்கு ஏன் ஸ்பெக் என்னதுன்னா, அது எப்படி சொல்கிறது, ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இதில் மாடு கண்ணு இன்ட்ருந்துச்சுன்னா அதோட பால் எடுத்து வந்து ஊற்றுவாங்க அப்படின்னு எனக்கு இப்போதே தெரிஞ்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இங்கேருந்து அங்கே இருக்க கோயில், பட் நம்ம முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம். பட்டு இங்கே வரவங்க, அது இங்கே லோக்கலில் இருக்கவங்க, இது ஒரு செம்ம ஃபேமஸான கோயில் அப்படின்னு அவங்களே சொல்கிறத விட, நீங்கள் போய் மேலே போய் பார்த்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஏன்னா வார லெவல் கோயில் அப்படின்றாங்க. உள்ளே மேலே போய் நம்ம எப்படி இருக்குது, அங்கேருந்து வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். ட்ரோன் ஷாட்லாம் காமிக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஒத்துலாம் இல்லைன்னு உள்ளே போய் பார்ப்போம். நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பரவாயில்ல, நம்ம கூட்டத்தோட கூட்டமாக வந்ததுனால கம்பெனிக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட்டு நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா தனியாக தான் நடந்து போகணும். நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. உள்ளே போய் கோயில் சுற்றி பாட்டு அங்கேருந்து மேலே இருக்கிற வியூலாம் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு வீடியோ. Thank you.
காய்ஸ், நம்ம அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் வரையும் வந்திருக்கோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து ரொம்ப தூரம் போகணும். இங்கே பாருங்க, கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம உள்ளே போய் இந்த இடத்துலாம் செருப்புலாம் கழட்ட சொல்கிறாங்க. பாப்பா பண்ணிக்கிட்டு நம்ம கேங் மட்டும் எங்கேயோ போகுது. செருப்புகள்லாம் அப்படின்ட்டு கழட்டு போனதுலாம் மாட்டாங்கன்னு தான் தெரியல. கார்னரில் கழட்டி போடுதா, கழட்டி போட்டு உள்ளே போயிட்டு பேக் அண்ட் வியூலாம் வேற லெவலில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், பேக் அண்ட் வியூ வேற லெவலில் இருக்குது. மயிலெலாம் கத்துது உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறதே எனக்கு தெரில. பட் நம்ம உள்ளே போய் இங்கேருந்து ஏறங்குள்ளி நாக்கு தள்ளிடுவோம். நீங்கள் பழனி போயினீங்கன்னா இதே ஃபீல் அங்கே இருக்கும் உங்களுக்கு. எங்கடா வச்சுக்கிங்க, புதைச்சி வச்சுக்கிங்க. நம்ம உள்ளே போவோம், தான் போகிறோம். உள்ளே போய்ட்டு அங்கே வீடியோ பார்த்துட்டு அப்படியே வருவோம். இதுதான் என்ட்ரன்ஸ். காரில் உள்ள இருக்கா, எவ்வளோ தூரம் நான் நடக்க வைப்பீங்க அப்படின்னு தெரியல. நம்ம பசங்க வெறி கொண்டு நடந்துருக்காங்க, ஏறி ஏறி அப்படிங்கிற மாதிரி. கோயில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மேலே போய் ஃபுல் வியூ போட உங்களுக்கு செம்மையான ஒரு வியூ கிடைக்கும். அங்கே போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். நல்ல ஆட்டோவில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கனாலே கேட்டிங்கனாலே தெரியும். நம்ம போயிட்டு செம்ம வியூங்க, ஆறு லெவலு. ஒருங்க கட் பண்ணுங்க, உங்களுக்கு கட்டுறேன். எனவே காய்ஸ், நம்ம அங்கேருந்து ஒரு ஸ்மால் வியூ பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து நம்ம இங்கே வரையே போவோம். பின்னாடி இதுக்கே ஒரு பக்கம் நாள் செம்மையாக அழப்புவாங்க. நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கங்கே கூட கண்டை போட்டிருக்கானுங்க வியூ. நீங்கள் வந்து ட்ரோன் கிரீன், ட்ரோன் இல்லாட்டி கேமரா ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா செம்மையாக ஃபோட்டோ எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சூப்பரான வியூ அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப இழைக்கிறாரு, பேசிட்டே எடுக்கிறனால பேசிட்டு நடக்கிறனாலையும் செம்மையாக இழப்பு வாங்குது. அடிக்கல் கையெல்லாம் வச்சுட்டு போகணும், நாக்கு தள்ளுதுங்க. உள்ள போயிட்டு அப்புறம் காட்டலாம். அங்கே இருக்கா கோயில் தெரியுதா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் அங்கே போனால் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வீ காட்டுறேன், செம்மையாக இருக்கா இங்கேருந்து. உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கோயில் ஏதாவது இந்த மாதிரி கோயில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன முடியலங்க, நான் இதை பாதிலே கட் பண்ணிடுவேன். அங்கேருந்து ரொம்ப தூரம் ஏறி வந்திருக்கோம். நாலு ஸ்டெப் எடுத்தால் கோயில். இங்கே வர்றக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத. எங்கிட்ட ஒருத்தர் வீடியோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு காமெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அங்கேருந்து பார்ப்போம். இங்கேருந்து எவ்வளோ பெரிய இவங்க, அங்கேருந்து நம்ம இதுவரையாக வந்திருக்கோம். நம்ம முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஆடடி முடியல, அவ்வளோ தூரம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். மேலே போயிட்டு பால் ஊற்றின அப்படின்னு நானுங்க ஊற்றிட்டு அப்புறம் பார்ப்போம். எனவே கேஸ், நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இங்கே இவ்வளோ தூரம் வந்து இங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் செம்ம வீடியோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களை காட்டுறேன். நான் ரொம்ப அவசரப்படுறானுங்க. என் கூட இவன் அது வரையா நினைக்கிறேன். பார்ப்போம் கிட்டே கிட்டே கிட்டே
ஐயோ இங்கேருந்து போய் இங்கேருந்து உங்களுக்கு சாப்பிட்டு வியூ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன் போகிறேன். ஏன்னா பாதையை பாருங்களேன் வேற லெவலில் இருக்கா. இருந்தாலும் ரிஸ்க்கு என்பது ரஸ்க்கு சாப்பிடும் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் என் கூட வந்தவன் அங்கே பாதியிலே நிற்கான், ஏண்டா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கேருந்து விழுந்தோம் நயா எலும்பு கூட தேராது, வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன், எதிர் டேஞ்சரான பாதை நடந்து போய்க்கிருக்கேன். வேற லெவலில் வெயில் அடிக்குதுப்பா. இங்கேருந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வியூ இங்கேருந்து பாருங்களேன், வேற லெவலில் இருக்கா வியூ அப்பா, வேற லெவலில். காய்ஸ் நம்ம அப்படியே கோயிலெலாம் போய் கோயிலில் உங்களை காட்டல, ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது நாட் அலவுடு அப்படின்ட்டாங்க. எல்லா கோயிலையும் அப்படி தான், எந்த கோயில் போனாலும் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா கோயிலுக்குள்ளே சாமியெலாம் காட்டக்கூடாது. அது எதுக்குன்னு தெரில, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவோ அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அது தெரில. பட் இருந்தாலும் செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டுன்ற ஒரு எப்படி சொல்கிறது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் கேமராவோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட வந்தீங்கன்னா உறுத்தான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பல ஷாட்லாம் காமிச்சிருப்பேன். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி சொல்கிறது அந்த வேர்டு கூட என் வாயில் வர மாட்டேங்க. எனவே காய்ஸ் இது செம்மையாக சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கேருந்து நாங்கள் நடந்து போயிட்டு அங்கே போய் சாப்பிட்ற ஹோட்டல் சாப்பிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த ட்ராவல் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்படி இவர் வந்து இங்கே ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காப்புல உங்கள் ஃப்ரெண்டு, அவர் நிறையா ஃபோட்டோகிராஃபிலாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபிலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா eswa.eswa அதில் இருக்கும், இட்ஸ் மீ கோகுல் குட்டி அந்ததில் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் பார்த்து லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் நம்மளும் இங்கே இருங்க, என் கூட தான் வந்தான், ஏதோ வேடிக்கை பார்த்துட்ருக்கான், சரி வாடா போகண்டா அப்படின்னு கேட்க மாட்டானுங்க. சரி இங்கே வந்தீங்கன்னா செம்ம பிளேஸ் வேற லெவல் அப்படின்னு தான் சொன்னோம். இதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அது ஒரே இருக்குது, செம்மையாக இருக்கும் ப்ளேஸு. இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நிறையா ஷார்ட்ஸு நிறையா போட்டிருப்பேன். முடிஞ்சால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா இருக்கும். இங்கேருந்து பல கிலோமீட்டர் கீழே போகணும், நடந்து போகிறவங்களையும் எவ்வளோ தூரம் வந்தோமோ அவ்வளோ தூரம் வரவங்களையும் நாங்கள் தள்ளிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க செம்மையாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க, ஏன்னா அங்கங்கே நிற்பாங்க நிறையா. உங்களுக்கே தெரியும் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போனால் எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க செம்மையாக ஜாலியாக வாங்க. முக்கியமாக வர்றப்போ கேமரா இருந்தால் எடுத்துகிட்டு வந்துருங்க, மொபைலில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. என்ன மாதிரி கேமரா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் ஃபில்லோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் முடிச்சா ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து இங்கே உள்ளே வரணும். இது பேர் கோயில் ஸ்டாப்பு அப்படின்னா கோபிநாதன் கோயில் ஸ்டாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இறக்கி விட்ருவாங்க. கரெக்டாக திண்டுக்கல்லேருந்து பஸ் ஏறினா இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட என்னோட பிளாக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், சாப்பிட்றோம், அப்படியே வீட்டுக்கு போகிறோம். அதோட கட் பண்ணுறோம், லெட்ஸ் கோ த வீடியோ. தப்பா பாருங்க வாருங்க எல்லாம் ப்ரொபோஸ் பண்றாங்கோ, முடியாதுன்னு சொன்னா சூசைடு பண்ணின்னு செத்துருவோம்னு சொல்றாங்கோ. இன்ஸ்டாகிராம் காரணம் என்ன கையை விட்டுட்டாய்யப்பா.